நடிகர் சிவகார்த்திகேயன் ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தவரு. சாதாரண ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு ஆங்கரா ஒரு ஆக்டரா டெவலப் ஆகி இப்போ பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு. இவர் நடிச்ச முதல் படத்துல இருந்து இவருக்கு எல்லா படங்கள்லயும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னே சொல்லலாம். தனுஷ் ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சாலும் தனுஷ்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சினிமா போட்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் அடிபட்டுச்சு. இதை உறுதி பண்ற மாதிரி ரெமோ ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் என்னைய வாழ விடுங்க அப்படின்னு அழுதாரு. அது மட்டும் இல்ல, என்னைய தேவையில்லாம மிரட்டி என்னைய அழுக வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மேடையிலேயே அழுதாரு. அந்த கட்டங்களில் அவரு பேசினது தனுஷ் அப்படின்னு சொல்லாம பேசியிருந்தாரு. ஆனா அவரு பேசின பாணியில சிவகார்த்திகேயன் இமிடேட் பண்ற ஆளு தனுஷ் தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு. இந்த விஷயம் ரொம்பவே கான்ட்ரவர்சியா போய் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடல அப்படின்ற மாதிரி தனுஷும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து ஒரு வீடியோ விட்டிருந்தாங்க. என்னதான் வீடியோ விட்டாலும் சினிமா போட்டிகள் இரண்டு பேருக்கும் இருக்கு அப்படின்னும், தனுஷ் ஹெல்ப் பண்ணதுனாலதான் சிவகார்த்திகேயன் சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய ஆக்டர் ஆனாரு அப்படின்னும், சிவகார்த்திகேயன் இப்போ தனுஷை விட பெரிய ஆக்டரா வளர்ந்து தனுஷை விட சம்பளம் அதிகமாகவே சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்கிது அப்படின்ற பொறாமையில தனுஷ் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் அடிபட்டுச்சு. இதை தனுஷும் சிவகார்த்திகேயனும் மறுத்தாலும் இரண்டு பேர்களும் தனித்தனியா இருக்கும் போது அவங்களே வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா ஏதோ ஒரு விஷயத்துல சிவகார்த்திகேயனுக்கு தொல்லை கொடுக்கறது தனுஷ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. என்னதான் சிவகார்த்திகேயனுக்கு பல தடக்கல்கள் வந்தாலும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல வந்த நெஞ்சமுண்டு நேர்மை வண்டி ஓடுராஜா ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடத்தினாங்க. இதுல சிவகார்த்திகேயன் ரொம்பவே எமோஷனல் டச்சா பேசியிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஜாலியான கேரக்டர் அப்படின்னு, ஆனால் சில பேர் இதை நான் மண்டையாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுறத தப்பாக எடுத்துக்கிறாங்க. என்னை அழிக்க ஒரு கூட்டமே செயல்படுது அப்படின்னும், நான் அழிஞ்சிட்டா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மிஸ்டர் லோக்கல் படம் உண்மையாகவே ஃப்ளாப் ஆயிருச்சு, அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் அப்படின்னும், எதிர்காலத்தில் வர படங்கள் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னும் வெளிப்படையாக பேசியிருக்காரு. என்னதான் என்னைய அழிக்க அவங்க பிளான் பண்ணாலும் மக்களான ரசிகர்கள் என்னைய எப்பவுமே வாழ வைப்பாங்க அப்படின்னும், இந்த படத்துல நான் தோத்துட்டா பல பேருக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா இந்த ஒரு படத்திலேயே நான் அழிஞ்சிட மாட்டேன் அப்படின்னும், வரப்போற படங்கள்ல மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நேர்மையா நான் உழைச்சு வருவேன் அப்படின்ற மாதிரியும் சிவகார்த்திகேயன் யாரையோ தாக்குற மாதிரியே பேசி அந்த ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் திரும்பியும் தனுஷா சிவகார்த்திகேயனுக்கு பிரச்சனை பண்றாரா அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 4 வருஷமா தனுஷ்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த சினிமா கோல்டு வார் இப்போ இந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா பட ஆடியோ ரிலீஸ்ல திரும்பியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மட்டும் இல்ல தனுஷ் ரசிகர்களும் பேசிக்கிட்டு வராங்க. இது மூலியமா தனுஷ் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் இணையதளங்கள்ல ஒரு கமெண்ட் சண்டையே நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி உங்க கருத்துக்களை கீழுள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.